வணக்கம் நண்பா. தண்ணீர் அதிகமா உள்ள இடத்துல நம்ம கொக்க பாத்திருப்போம், ஆனா அது ஒரே கால்ல தான் நிக்கும். இது எதற்காக இப்படி ஒரே கால்லயே நிக்குதுங்கிறதையும், ஒரு கால்ல நிக்கலன்னா அதற்கு ஏதாவது ஆபத்து இருக்குமாங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தேன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பொதுவாகவே கொக்குகள் தண்ணீர்ல இருக்கிற மீனை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்படி மீனை பிடிக்கிறதுக்கு கொக்குகள் பல மணி நேரம் தண்ணீர்ல இருக்கிறதுனால அதோட உடல்ல இருக்கிற வெப்பம் தண்ணீருக்கு ரிலீஸ் ஆயிருது. இதனால கொக்கோட உடல்ல இருக்கிற பாடி டெம்பரேச்சர் குறைஞ்சுகிட்டே போகும். உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினத்துக்கும் பாடியில கரெக்டான டெம்பரேச்சர்ங்கிறது மெயின்டைன் ஆகணும். ஒருவேளை குறைஞ்சாலோ கூடுனாலோ அந்த உயிரினத்துக்கு ஆபத்தாதான் முடியும். இதே மாதிரியான நிலைமைதான் கொக்குகளுக்கும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதாவது பாடி டெம்பரேச்சர்ங்கிறது குறைஞ்சிட்டே போகுது. இதை தவிர்க்கிறதுக்காக தான் கொக்குகள் ஒரே காலிலேயே நிக்குது. இது ஏன்னா ஒரு கால நிக்கும் போது இன்னொரு கால் அதோட உடலோட ஒட்டி இருக்கிறதுனால அதோட உடல்ல இருக்கிற வெப்பம்ங்கிறது தண்ணீருக்கு கடந்து போகிறது ரொம்பவே குறைக்கப்படுது. இதனால கொக்குக்கு தேவையான உடல் வெப்பநிலை அதோட உடல்லே தங்கறதுனால அது பல மணி நேரம் தண்ணீர்ல இருந்தாலும் அதற்கு எந்த ஆபத்தும் இல்லாம இருக்குது. மேலும் கொக்குகள் ஒரு காலில் நிக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இப்போ மனிதர்கள் ஒரே இடத்துல பல மணி நேரத்துக்கு உட்காரும் போது அவங்களோட மசில்ங்கிறது வீக் ஆயிரும். இதே மாதிரியான நிலைமைதான் கொக்குக்கும் நடக்கும். ஏன்னா கொக்கு ஒரே இடத்துலதான் நின்று மீன் எப்ப பக்கத்துல வருதோ அப்பதான் அந்த மீனை வேட்டையாடும். இதனால அந்த கொக்கோட உடல்ல இருக்கிற மசில்ங்கிறது சோர்வடைஞ்சிடும். இதை தவிர்க்கிறதுக்காக கொக்குகள் ஒரே காலில் நிக்கும் போது அதோட உடல்ல இருக்கிற மசில் சோர்வடையாம இருக்கிறதுனால வேற எந்த உயிரினமும் இந்த கொக்கை வேட்டையாட வந்ததுன்னா இது ஈஸியா தப்பிச்சு போறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ இந்த மாதிரியான காரணங்களாலதான் கொக்குகள் தண்ணீர்ல நிக்கும் போது ஒரே காலை யூஸ் பண்ணியே நிக்குது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்கள் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.